ஹாய், எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா காரோடியன் நோன்பு March 14th வியாழக்கிழமை வந்திருக்கு. அதுக்குண்டான மெயின் நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா காராடையும் உப்பு ஆடையும். அதுக்குண்டான பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஃபுல் வீடியோ பாருங்கள். இதே மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வீட்டில் பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டான காராடையும் உப்பாடையும் கிடைக்கும். ஃபஸ்ட்டு வெள்ளை அடை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வெள்ளை அடை பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் மாவு எடுத்திருக்கேன். இந்த அரிசி மாவு பார்த்திங்கன்னா பதப்படுத்தின மாவு கிடையாது, உங்களுக்கு நார்மலாக ஸ்டோரில் கிடைக்கிற அந்த பேக்கெட் பவுடர் தான் நான் வாங்கியிருக்கேன். இந்த மாவு வச்சு உங்களுக்கு பர்ஃபெக்டாக எந்த விரிசலும் இல்லாமல் உங்களுக்கு அடை பண்ண முடியும். நம்ம அளந்து எடுத்துருக்க மாவை கடாயில் நல்லா வறுத்துக்கலாம். இது எந்த அளவுக்கு வறுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த அரிசி மாவு லைட்டாக வந்து கொஞ்சம் கலர் மாறணும், அந்த அளவுக்கு வறுத்தா போதும். மாவு வறுக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஃப்ளேமை மீடியமில் வச்சு பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாவு ஒழுங்காக வறுபடாமல் சீக்கிரமாகவே கருத்து போயிடும். அது உங்களுக்கு டேஸ்ட்டும் உங்களுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது அந்த மாவில் நீங்கள் அடை பண்ணும்போது. இப்போது நாம் ஒரு கிளாஸ் மாவுக்கு 2 கிளாஸ் தண்ணி விட்டுக்கலாம். வேறு ஒரு பாத்திரத்தில் நான் 2 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி அளவு பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் மாவுக்கு 2 கிளாஸ் தண்ணி. நீங்கள் எந்த மெஷர்மெண்ட் கப் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மெஷர்மெண்ட்டில் 1 கப் அரிசி மாவுக்கு 2 கப் தண்ணி எடுத்துக்கலாம். அரிசி மாவு 1 கப்னா வெல்லமும் பார்த்திங்கன்னா 1 கப், 1 கப் அரிசி மாவுக்கு 1 கப் வெல்லம் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போது அந்த வெல்லம் நல்லா கரையட்டும். கரைஞ்சதுக்கப்புறம் நாம் சேர்க்க வேண்டிய மற்ற பொருள் பற்றி பார்க்கலாம். நல்லா வெல்லம் கரைஞ்சிருக்கு. இதுக்கு வந்து உங்களுக்கு பாகுபதம்லாம் அவசியம் கிடையாது, ஜஸ்ட்டு தண்ணியில் வெல்லம் கரைஞ்சால் போகிறோம். நெக்ஸ்ட்டு அதில் வேக வச்சு எடுத்துருக்க காராமணி சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுக்குப்பொடி கொஞ்சம் சேர்த்துருக்கோம். இந்த சுக்குப்பொடி வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் இது சேர்க்கும்போது இன்னுமே உங்களுக்கு நல்ல வாசனையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இந்த ஏலக்காய் பொடியும் சுக்குப்பொடியும் சேர்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே நல்ல டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வாசனையும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா கொதி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க அந்த அரிசி மாவும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இதே ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நீங்கள் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காயும் நீங்கள் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி லாஸ்ட்டாக சேர்த்துருக்கேன். இதே ஸ்டேஜ்லையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும், அந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்குது பாருங்கள். 1 கிளாஸ் அரிசி மாவுக்கு 2 கிளாஸ் நம்ம தண்ணி எடுத்துட்டோம். கரெக்டாக உங்களுக்கு இறுதி கரெக்டாக வந்திருக்கு. இந்த டைமில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் விடும்போது உங்களுக்கு இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா ஆறட்டும், அதுக்குள்ளே நம்ம உப்பு அடைக்க தேவையானதை பார்த்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக அந்த தேங்காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதை ஃபஸ்ட்டேவும் நீங்கள் தண்ணி கொதிக்கும்போது, அதாவது அந்த வெள்ளை கரைசல் கொதிக்கும்போது நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. ஓகே, இது நல்லா ஆறட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு உப்பு அடைக்கி நம்ம 1 கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் கடுகு சேர்த்துட்டு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டுமே சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் கலர் மாறினதும் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா பெருங்காயம் கொஞ்சம் சேர்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துருக்கோம். இப்போ இதுக்குமே பார்த்திங்கன்னா இந்த கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க தேங்காவை ஃபஸ்ட்டே வதக்கி சேர்த்தோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும்.
நம்ம எந்த கிளாஸில் அரிசி மாவு எடுத்துருக்கோமோ அதே கிளாஸில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த கிளாஸ் அளவுக்கு 1 கிளாஸ் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதே கிளாஸில் 2 கிளாஸ் தண்ணி விட்டுக்கலாம், உங்களுக்கு அளவு கரெக்டாக இருக்கும். இந்த அரிசி மாவு வெள்ளை அடைக்கு கண்டிப்பாக வறுத்து சேர்க்கணும். ஆனால் உப்பு அடைக்கு உங்களுக்கு அந்த மாதிரி வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் நேராக அப்படி தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ 2 கிளாஸ் தண்ணி விட்டாச்சு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்க இந்த காராமணியும் சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் மாவு வறுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, டைரெக்டாக நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம அளந்து எடுத்து வச்சுருக்க அந்த அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கிளாஸ் அளந்து எடுத்திருக்கேன். அந்த மாவை நான் டைரெக்டாக அப்படியே சேர்த்துக்கிறேன். இது நல்லா கிளறி வரட்டும். இப்போ நல்லா சேர்ந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ இதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இந்த நெய் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த நெய் வாசனையோடு உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க அந்த வெள்ளை அடைக்கான மாவு ஆறியிருக்கோம், அதை அடையாக தட்டி வேக விட்டுடலாம். இப்போ 1 பவுலில் நெய் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்ச அந்த வெள்ளை அடைக்கான மாவு நல்லா ஆறியிருக்கு. இது கொஞ்சமாக கையில் நெய் தொட்டுண்டு இந்த மாதிரி கலந்துக்கலாம். கலந்துன்ட்டு கையால் ஷேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு, அதாவது வடை டைப்பில் பண்ணிவிட்டு நீங்கள் வேக விடணும். இதே மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் பார்க்கும்போதே நல்லா தெரியும், அந்த அடை தட்டும்போதே உங்களுக்கு விரிசல் இல்லாமல் ஒழுங்காக வந்திருக்கு. இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்ச அந்த அரிசி மாவு அளவும் தண்ணியோட அளவும் தான். அதாவது 1 கிளாஸ் மாவுக்கு 2 கிளாஸ் நம்ம தண்ணி வச்சோம் இல்லையா, அதனால் உங்களுக்கு பர்ஃபெக்டாக உங்களுக்கு அடை தட்டும்போதே விரிசல் இல்லாமல் ஒழுங்காக பர்ஃபெக்டாக வந்திருக்கு. பேலன்ஸ் இருக்க மாவையும் அதே மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கலாம். எல்லா அடையும் நம்ம தட்டி எடுத்து வச்சாச்சு. இந்த மாதிரி இட்லி தட்டில் ஒவ்வொரு அடையாக தனித்தனியாக வச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு 1-10 நிமிஷம் வேக விட்டால் நம்ம வெள்ளை அடை ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உப்பு அடைக்கான மாவும் நல்லா ஆறியிருக்கு. இதையும் நம்ம வெள்ளை அடைக்கு பண்ணது மாதிரியே வடை ஷேப்பில் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பேலன்ஸ் இருக்க மாவையும் அதே மாதிரி அடையாக தட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லா மாவையும் நம்ம இந்த மாதிரி அடையாக தட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ அதுக்குள்ளே 10 நிமிஷம் ஆயாச்சு, வெள்ளாடையும் வெந்திருக்கும். நல்லா வெந்திருக்கு. உங்களை தொட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி ஒட்டக்கூடாது, ஒட்டாமல் இருந்தால் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம அடையை 1 பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் நம்ம உப்பு அடைக்கி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக விட்டுக்கலாம். அதே 10 நிமிஷம் வெந்தால் போதும், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எந்த விரிசலும் இல்லாமல் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. பிகினர்ஸ் கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம், உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.
இப்போ நெக்ஸ்ட்டு உப்பு அடைக்கும். அதே மாதிரி இட்லி பாத்திரத்தில் வேக விட்டுக்கலாம். 10 நிமிஷம் அப்புறம் பார்க்கலாம். ஒரு பர்ஃபெக்டான உப்பாடை ரெடி. இப்போ உப்போடு நல்லா வெந்திருக்கு, கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். வெள்ளை அடையாகட்டும் உப்பு அடையாகட்டும் நீங்கள் சூடாக எடுக்கக்கூடாது, சூடாக எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உடஞ்சி போயிடும். ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் கரெக்டாக இருக்கும். காரடியாக நோன்புக்கான உப்பு அடையும் வெள்ளை அடையும் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிருக்கு. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெஷர்மெண்ட் நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணும்போது பர்ஃபெக்டாக உங்களுக்கும் இதே மாதிரி செய்ய முடியும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.